ரேணு ரே காயத்ரி தேவி. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, தை அமாவாசை அன்றைக்கி எடுத்த ஒரு வீடியோவை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி காலையில் ஒரு 6:30 தான் இருந்தால், ஏன்னா காலையில் எந்த வேலையும் இல்லை அப்படிங்கிறனால எங்கள் நாத்தனார் தான் வந்து சமைச்சு கொடுத்துறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் காலையில் ஒரு ரிலாக்ஸாக எழுந்து நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் காலையிலேருந்து வாசல் மட்டும் பெருக்கி தண்ணி தெளிச்சுட்றேன். ஏன்னா இன்றைக்கி வந்து கோலம் போடக்கூடாது. நார்மலாகவே நான் வந்து அமாவாசை சாமி கும்பிட்றேன் அப்படின்னு சொன்னால் கோலம் போட மாட்டேன், இல்லை சாமியே கும்பிடல அப்படின்னு சொன்னாலுமே அமாவாசை அன்னைக்கு கோலம் போட மாட்டேன். ஜஸ்ட் மட்டும் தண்ணி தெளிச்சுட்டு கூட்டி மட்டும்தான் விடுவேன். அதுக்கப்புறம் காக்கா வந்து கத்திக்கிட்டே இருந்துச்சு அப்படிங்கிறனால அது சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து தம்பியவங்களை ஸ்கூல் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வச்சுட்டு நான் குளிச்சுட்டு, ஏன்னா தம்பியவங்களுக்கு காலையில் கொஞ்சம் வந்து ஒருத்தருக்கு நூடுல்ஸ் கொஞ்சம் வந்து ரவா வந்து செஞ்சு கொடுத்துருந்தேன். அதனால் அடுப்பணியில் மறுபடியும் ஒரு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். நார்மலாகவே அமாவாசை அன்னைக்கு மேட்லேருந்து புடி துணியிலேருந்து எல்லாத்தையுமே ஒரு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக தான் வந்து அமாவாசை சமையல் சமைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் காலையில் தம்பியவங்களுக்குலாம் சமைச்சு கொடுத்துட்டு அடுப்பணியை ஒன்று தடவை தொடச்சிட்டு எல்லாத்தையும் கழுவிட்டு அதுக்கப்புறம் நான் குளிச்சுட்டு வந்துட்டு சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். முன்னத்த நாளே மீதி எல்லா ஒர்க்கையும் வந்து முடிச்சுட்டேன். இன்றைக்கி வந்து இந்த வேலை இந்த சமைக்கிற வேலை தான். அதனால் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாகவே போச்சு. நார்மலாகவே எங்கள் வீட்டுக்கார் வந்து ஒரு உருசந்தி வந்து இருப்பார், அதாவது கால் முன்னத்த நாள் நைட்டு, அதுக்கப்புறம் காலில் மதியம் வரைக்கும் வந்து சாப்பிடாம இருந்துச்சு, அதுக்கப்புறம் மதியம் தான் வந்து சாப்பிடுவாங்க. அப்படிங்கிறனால 1:00 தான் நார்மலாகவே சாமி கும்பிடுவோம். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக வந்து சமைக்கிறதுக்கு வந்து இருந்துச்சு. என்னென்ன சமைக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி பிளான் பண்ணியாச்சு. நானும் அவர் மட்டும்தான், ஏன்னா பசங்களும் ஸ்கூல் போயிட்டாங்க. ஃப்ரைடே வந்து இந்த தை அமாவாசை வந்தனால வீட்டுக்கு வந்து யார் வரமாட்டாங்க, எல்லாருமே ஜாப்ல இருக்கிறனால யாரும் வந்து வீட்டுக்கு வரமாட்டாங்க, நாங்கள் ரெண்டு பேர் தான் அப்படிங்கிறனால ஒரு அளவாக தான் செஞ்சிருந்தோம். இந்த சாப்பாடு வந்து வேறு யாருக்குமே நம்ம ஷேர் பண்ணக்கூடாது. அமாவாசை அன்றைக்கி சமைக்கிற சாப்பாடு அப்படிங்கிறனால பார்த்து பார்த்து ரொம்ப கம்மியாக மினிமமாக செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. இல்லை எனக்கு வந்து நார்மல் டேஸ்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் நான் எல்லா யாராச்சும் எடுத்து கொடுத்துருவேன் சாப்பாட்டை மீதி இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த சாப்பாட்டை வந்து கொடுக்கக்கூடாது. மெயினாக நாய்க்குமே போடக்கூடாது அப்படிங்கிறதுனால பார்த்து பார்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக வந்து செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. நான் இன்றைக்கி என்னென்ன செஞ்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாம்பார், அதாவது வந்து நான் வெண் பூசணிக்காய் போட்ட சாம்பார், அதுக்கப்புறம் அவரைக்காய் பொரியல், வாழைக்காய் பொரியல், ரசம், அதுக்கப்புறம் வடை செஞ்சுருந்தேன். அப்புறம் ஸ்வீட் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம், ஏன்னா ரெண்டு பேருமே பாயசெல்லாம் குடிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுனால வடை வந்து வாங்கி அந்த சாரி வடை வீட்லேயே செஞ்சுட்டேன். ஸ்வீட் மட்டும் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எஸ்எஸ்எல் எப்பவும் போல் தான் வந்து செஞ்சுருந்தேன். அப்புறம் வந்து எப்பவுமே பொறிச்சு வைப்பிலையே அது வந்து செஞ்சுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் குளிச்சுட்டு வந்தோடனே சாப்பாடும் சாம்பாருக்கும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் போய் தலையெல்லாம் கொஞ்சம் சீவிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ளே வந்து நம்ம காலில் சாமி கும்பிட்ற வரைக்குமே நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடக்கூடாது. மதியம் வந்து நம்ம முன்னோர்களுக்கு சாமியை கும்பிட்டுட்டு ஈவினிங்காக வந்து நம்ம விளக்கேற்றி வச்சுக்கலாம். அதனால் வந்து நீ காலிலேருந்து சாமியை கும்பிடல. அதுக்கப்புறம் நான் போய் தலை சீவிட்டு வந்துட்டு சாப்பாடு அதுக்குள்ளே வெந்துடுச்சு, சாப்பாட்டை வந்து வடிச்சு விட்டுடலாம். அமாவாசை சாப்பாட்டை மட்டும்தான் வந்து நம்ம யாருக்கும் ஷேர் பண்ணக்கூடாது. நம்ம வந்து திதின்னு கொடுக்குறோம் இல்லையா, அவங்களோட இறந்த திதி, அவங்களோட நட்சத்திர தன்னைக்கு நம்மளோட திதி கொடுக்குறோம் இல்லையா, அதை வந்து நம்ம எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணலாம். இந்த சாப்பாடு அமாவாசை அன்றைக்கி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் உணவு தானம் பண்ணலாம். அது வந்து நீங்கள் தனியாக வெளியே வாங்கி கொடுத்து நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அது போக நாய்க்குமே வந்து இந்த சாப்பாட்டை வந்து போடக்கூடாது, ஏன்னா பாவங்களை கொண்டு போகிற ஒரு இதுன்னு சொல்லி சொல்லுவாங்க. அதனால் வந்து நாய்க்குமே போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மாட்டுக்கு மட்டும் வந்து நம்ம வைக்கலாம். அதனால் வந்து நான் சாப்பாடு மீதாச்சுன்னா மாட்டு நம்ம வச்சு மாட்டுக்கு தண்ணி வைக்கிறோம் இல்லையா, அது பக்கத்துல தனியாக ஒரு பக்கெட் வச்சுருப்பேன், அதிலெல்லாம் வந்து சாப்பாடு கஞ்சி எல்லாம் ஊற்றுவேன், அதில் வந்து போட்டுக்கலாம் அப்படின்ட்டு நான் இது பண்ணேன். அதனால தான் வந்து வடையிலிருந்து எல்லாமே வந்து ரொம்ப மினிமமாக செஞ்சுருந்தேன், எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால. இந்த விஷயம்லாம் வந்து எனக்கு இப்போ தான் தெரியும். நம்ம இந்த இதெல்லாம் வந்து அமாவாசை சாப்பாடு வந்து வெளியே கொடுக்கக்கூடாது, மாட்டுக்கு மட்டும்தான் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே. அது போக இந்த இலையில சாப்பிட்றதுமே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபஸ்ட் டைம் இல்லைனா, இந்த எல்லா டைமே அமாவாசை அன்றைக்கி நான் எங்கள் வீட்டில் எல்லாருமே வந்து இலையில போட்டு தான் சாப்பிடுவோம். பட் அமாவாசை அன்னைக்கு மட்டும் நம்ம அவங்க விரதம் இருந்து சாமி விரதம் இருந்து செய்வாங்கள்ல, அவங்க அம்மா அப்பா இல்லாதவங்க அவங்க தான் மட்டும்தான் இலையில சாப்பிடுவோம். அம்மாவோ அப்பாவோ இல்லாதவங்க விரதம் இருப்பாங்கள அவங்க மட்டும்தான் இலையில சாப்பிடுமா. இப்போ நான்லாம் வந்துட்டு நார்மல் தட்டில் தான் சாப்பிடணும், இந்த தடவை தான் அதுவுமே தெரியாது. அதனால் இந்த தடவை நான் அதை தான் இந்த தடவை தான் ஃபாலோ பண்ணேன். உத்தராயண காலத்தில் வரக்கூடிய முதல் வந்து அமாவாசை அப்படின்னு வந்து இதை சொல்லுவாங்க. நம்ம ஆத்மாக்கள் வந்து ஒருவேளை அவங்களோட ஆத்மா சாந்தி அடையாமல் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்காக வந்து நம்ம இந்த அமாவாசை வந்து செய்கிறது. ஆத்மாக்களுக்கு வந்து நம்ம இறந்தவங்களுக்கு வந்து 1 day அப்படிங்க வந்து 1 month வந்து அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கண்டிப்பாக எல்லா அமாவாசையுமே வந்து நம்ம சாமி கும்பிட்டு அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்கணும், அப்போ தான் வந்து நம்மளை வந்து வாழ்த்துவாங்க. நிறைய பேர் வந்துட்டு இந்த ஒரு டைம் வந்து அமாவாசைக்கோ இல்லை ஏதோ ஒரு நாள் அவங்க திதி அன்னைக்கோ ராமேஸ்வரமோ காசியோ கொண்டு போய் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்கவே வேண்டியதில்லை அப்படிங்கிற
அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதான். இப்போ நம்மளுமே பெரிய அண்டால சாப்பாடை கழிச்சுட்டு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு வாழ்க்கையிலேயே சாப்பிடாமல் இருக்க போகிறோமா? அப்படியெல்லாம் கிடையாதுலாம். அது மாதிரி தான் அங்கெல்லாம் கொண்டே கொடுத்தா ஒரு புனித ஸ்தலங்கள்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை கொடுக்குற மாதிரி, மரியாதை செஞ்ச மாதிரின்னு வந்து வச்சுக்கலாம். ஆனால் எங்கே கொண்டே கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து மந்த்லி ஒன்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். இது போக ஒரு 193 டைமே எவ்வளவோ டைம் வந்து நம்ம வந்து இயர்லியில் வந்து நம்ம அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொடுக்கணும். அது என்னென்ன நாள் அப்படின்னு படிக்கிறதுக்கு இப்போ தான் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நானுமே படித்து இனிமேல் வந்து என் ஹஸ்பண்டை வந்து ஃபாலோ பண்ண சொல்லணும் அப்படிங்கிறக்காக நானுமே இப்போ தான் வந்து ஒரு வேளை நோட் பண்ணி எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஞாபகமாக படுத்திட்டு நம்ம கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணும். இயர்லியில் இவ்வளோ டைம் கொடுக்க வேண்டியதாக இருக்குல்ல, அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா மட்டும்தான் நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து இது பண்ண முடியும். நிறைய பேர் வந்து நிறைய முயற்சிகள் செய்வாங்க, ஆனால் அந்த அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியாது. அதுக்கெல்லாம் வந்து ரீசன்ஸ் வந்து இந்த இது மாதிரி தான். நம்ம வீட்டில் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கே நம்மளுக்கு சாப்பாடு போடாமல் ஏதோ ஒருத்தவங்களுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்துருந்தா நம்மளோட அம்மா அப்பா நம்ம வாழ்த்துனா மட்டும்தான் நம்ம வந்து முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிற மாதிரி தான். நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளோட முன்னோர்கள் வாழ்த்துனாங்கன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு போக முடியும் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். எனக்குமே இந்த மாதிரி இந்த அமாவாசை சாமி போடுறதெல்லாம் நான் எனக்கு அங்கே எங்கள் ஊரில் இருக்கிற வரைக்குமே சுத்தமாகவே தெரியாது. எங்கள் ஊரில் அமாவாசைக்கு தான் கரெக்டாக வீடெல்லாம் மொழிவி பர்ஃபெக்டாக பயங்கரமாக இருக்குது, எல்லா வீடுமே அந்த மாதிரி இருக்கும். இங்கே வந்து தான் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே வந்து எனக்குமே தெரியும். நான் வந்து இந்த அரௌண்ட் 10 இயர்ஸாக வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 இயர்ஸ் தம்பிவங்களாம் குட்டி பசங்களாக இருக்கிறப்ப எங்கள் நாத்தனார் வந்து கரெக்டாக சமைச்சிருவாங்க. ஏதோ ரெண்டு பேர்த்தில் யாரோ ஒருத்தர் லீவ் போட்டு வந்துட்டு எல்லாமே செஞ்சுருவாங்க. நான் ஜஸ்ட்டு கூட மாட வந்து வேலை செய்வேன். ஏன்னா நம்ம இந்த இல்லு தண்ணி இதெல்லாம் விட்டுறதெல்லாம் வந்து நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறனால அது மட்டும் இங்கே நம்ம காவேரி ஆற்றுல கொண்டே இவர் கொடுத்துட்டு வந்துடுவார். நானும் மேபி அங்கே போய் இது பண்ணிட்டு வருவேன். நான் ராமேஸ்வரம் அங்கெல்லாம் வந்து முடிஞ்சப்போ போயிட்டு வருவோம். நம்ம ராமேஸ்வரம் அங்கெல்லாம் போனோன்னு என்ன ஆகுதுன்னா கரெக்டாக வந்து வீட்டில் படையிலெலாம் போட முடியாது, கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிறனால மோஸ்ட் ஆஃப் வந்து போகிறதில்ல. முன்னே வந்து அதையுமே போயிட்டு இருந்தோம், தம்பி குட்டி பசங்களாக இருக்கிறப்போ அங்கே தான் போயிட்டு இருந்தோம். இப்போலாம் வந்து மோஸ்ட் ஆஃப் வீட்லேயே வந்து சாமி கும்பிட்டுக்கிறது. அப்புறம் ரெண்டு வடை அதுக்கப்புறம் அப்பளத்தை சுட்டு அவர்கிட்ட கொடுத்துட்டு சாமியை கும்பிட்டு காக்காக்கு எடுத்துக்கொண்டே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வடையை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து மீதி வடை எல்லாமே நான் போடுவேன். ஏன்னா எதுலையுமே டேஸ்ட் பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு வந்து வடைக்கெல்லாம் வந்து கரெக்டாக உப்பு இருக்குதா இல்லையானே தெரியாது அப்படிங்கிறனால இது மாதிரி தான் வந்து செய்வேன். அப்புறம் எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் கிச்சனே க்ளீன் பண்ணுறது. ஏன்னா காலைல வந்து நான் சாப்பிட்டேன், எங்கள் நாத்தனாரும் வந்து எனக்கு கொஞ்சம் பிரியாணி தம்பி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி காளான் பிரியாணி கொடுத்துட்டு இருந்தாங்க, அது எனக்கும் கொஞ்சம் வீட்டுக்கு எடுத்து வந்திருந்தாங்க. ஸோ அதையும் நான் கொஞ்சம் சாப்பிடணும் அப்படின்ட்டு நான் காலையில் தான் கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன். அவனுக்கு ரவை செஞ்சால் அவனோட மீதி கொஞ்சம் இருந்துச்சு. சரி நமக்குன்னு என்னதை சமைக்கிறது அப்படிங்கிறனால வெறு வயிற்றோட செய்யக்கூடாது, நார்மலாகவே இந்த விரத சாப்பாடெல்லாம் செய்கிறப்ப அப்படிங்கிறனால கடலை டீயும் பிஸ்கட் அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக ரவை இருந்துச்சு அதை மட்டும் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பசி ஆகிற மாதிரி தான் இருந்துச்சு, கரெக்டாக வந்து பிரியாணி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வேகறக்குள்ள கொஞ்சம் போய் உட்காந்து அதை சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். அதனால் எனக்கு அதை சமைச்சு முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளால சாப்பிடவே முடியாது. எல்லாத்தையும் நம்மளே நின்று சமைச்சிட்டு இருந்தோம்னா நம்மளால நல்லாவே சாப்பிட முடியும். அப்படி தான் இன்றைக்கும் எனக்கு இருந்துச்சு. நார்மலாகவே நிறைய சமைக்கிறப்ப இப்படி தான் ஆயிரும். அதனால மோஸ்ட் ஆஃப் வந்து நிறைய சமைக்கிறப்ப எங்கள் நாத்தனார் செய்வாங்க, நான் வந்து கூட மாட அங்கே இங்கே நின்றுட்டு இருந்துருவேன் அப்படியே. அதனால் இன்றைக்கி வந்துட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சம் நம்மளும் எல்லாமே கற்றுக்கணும் அப்படிங்கிறனால இப்போ தான் வந்து அப்படியே வந்து நான் தனியாக வந்து செஞ்சிட்ருக்கேன். அது இல்லாமல் எனக்கு ஃப்ரைடே அப்படிங்கிறனால இல்லைனா மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க வருவாங்க இது பண்ணுறதுக்கு கூட செய்யறதுக்கு எல்லாத்துக்கும். காலையில் தம்பி அவங்களுக்கு வந்து சமையல் வேலை இல்லை அப்படிங்கிறனாலேயே கொஞ்சம் வந்து இந்த டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் போச்சு. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணால் கரெக்டாக 3-5 ஆயிடுச்சு. தம்பி அவங்களாம் பிக்கப் பண்ணுற டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் கூட உட்காரவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு வந்து வேலையெல்லாம் செஞ்சுட்டு அப்படி அப்படின்னு கொஞ்சம் சாஞ்சால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கான டைமே இல்லாமல் போயிடுச்சு. ஃபுல்லாக வந்து அதுக்கப்புறம் 3 ஆனாலே தம்பியை போய் பிக்கப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னால தம்பியை வந்து பிக்கப் பண்ணுற கிளம்பிட்டேன். இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் வேலை இருக்காது, ஏன்னா வந்து சாப்பாடு எல்லாமே மிச்சம் இருந்துச்சு அப்படிங்கிறனால கொஞ்சம் லேட்டாக தான் ஒரு 1.5-2 ஆயிடுச்சு நம்ம சாப்பிட்றதுக்கு. அதனால் அதுலேருந்து 1 hour 3 ஆயிடுச்சு நம்ம க்ளீன் பண்ணி முடிக்கிறதுக்கு. சாப்பாடு இருந்தனால நைட் வந்து வேலை இருக்காது. அதுவும் இல்லாமல் கிச்சனை வந்து நம்ம ஃபுல்லாக வந்து இன்றைக்கி க்ளீன் பண்ணக்கூடாது அடுப்பு மடையில அப்படிங்கிறனால பக்கத்தில் அதை மட்டும் வந்து சுத்தமாக கழுவி விட்டு சிங்க் எல்லாம் வந்து சுத்தமாக கழுவி விட்டுட்டேன். கொஞ்சம் வேலை இல்லாமல் கொஞ்சம் வந்தாவது ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம், கொஞ்சம் டீயை குடிச்சிட்டு கம்மல் ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு தான் க்ளீன் பண்ணேன். ரொம்பலாம் க்ளீன் பண்ணல, லைட்டாக எல்லாத்தையும் மாற்றி வச்சு எல்லாத்தையும் கழுவி வச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் தம்பி அவங்களை வந்து இப்போ பிக்கப் பண்ணுறதுக்கு வந்து அப்படியே வந்து கிளம்பியாச்சு. பசுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் அகத்திக்கீரை ஏதாச்சும் வாங்கிட்டு வருவார், இந்த தடவை எதுவுமே வாங்கிட்டு வராமல் வந்துட்டாருன்னு யோசிச்சுட்டு தான் நானும் வந்து வாங்குறதுக்கு மறந்துட்டேன். அப்புறம் நல்ல வேலை ஈவினிங்காக வந்துச்சு, வீட்டில் வந்து பழம் வாழைப்பழம் வச்சிருந்த அப்புறம் கொடுத்துட்டு அந்த டே வந்து ஹாப்பியாக போச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.